Hi friends, welcome to Versatile Samayal. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா புலாவ் எப்படி செய்யறதா பார்க்க போறோம். அத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம மஸ்ரூம் புலாவ் எப்படி செய்யறதா பார்க்க போறோம். இதை வந்து நம்ம குக்கர்ல தான் பண்ண போறோம். ரொம்ப குயிக்காவும் பண்ணிரலாம், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையானதுன்னு பார்த்தறலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். மூணு பச்சை மிளகா ரெண்டெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை. இது கூட தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையானதுன்னு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் பார்த்துடலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு, ரெண்டு பட்டை, ரெண்டு பிரிஞ்சி இலை, ரெண்டு கல்பாசி, மூணு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய். 200 கிராம் மஷ்ரூம் வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். மஷ்ரூம் புலாவ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாஸ்மதி அரிசியில் தான் பண்ண போகிறோம். நான் 2.5 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கலாம். நம்ம வந்து இந்த புலாவில் வந்து தேங்காய் பால் சேர்த்தும் பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து அரைமுடி தேங்காவை துருவி அதில் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம புலாவ் பண்ணலாம். அதுக்கு குக்கர் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில், ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ரெண்டுமே நல்லா ஹீட் ஆகட்டும். பாருங்கள் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்கு எடுத்து வச்சுருந்த எல்லா பொருட்களையும் இதில் சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயம் லைட்டாக கலர் மாற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். பாருங்கள் வெங்காயம் கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. புலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இந்த டம்ளருக்கு தான் நான் 2.5 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருந்தேன். இதே அளவை வச்சு தான் நம்ம தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்க்க போகிறோம். 2 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்தாச்சு. இப்போ 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2.5 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் சேர்த்துருக்கேன் நான். 2 டம்ளர் தேங்காய் பால், 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதில் அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்தாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினாவையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம குக்கரை மூடிக்கலாம். விசில் போட வேண்டாம். குக்கர் கொஞ்சம் ஹீட் ஆகி ஆவி வர ஆரம்பித்தோடனே விசில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டுக்கலாம்.
ரெண்டு விசில் வந்து ஸ்டீம்லாம் நல்லா அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு புலாவுன்னு. ஃப்ளாட்டான கரண்டி வச்சு கிண்டி விடுங்க, அப்போ தான் அரிசி வந்து உடையாமல் இருக்கும். அவ்வளோதான் சூப்பரான மஷ்ரூம் புலாவ் எவ்வளோ குயிக்காக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.